ये वैसे ना अब वैसे ना माँ ये ना सोड़ को पोट को पुरा माँ नांगे इल्ला रो अंद कांचन आवर रंबो मधी कर माँ मधी पु करंजा वेल पैड माँ देवी तो मधी चाहिए नाले अंद कांचन आवर ला मधी कम डिया तो माँ अद नाले वेल ये नाने विटिट पर माँ आमा माँ अंद कॉलेज ले मुप्पत्ति एड़ वर्षमा वेल पत्ता वाना अंद मुप्पत्ति एड़ वर्ष तले ஒரு நாள் கூட நான் லீவ் போட்டதில்ல. ஏன்னா அந்த காலேஜை நான் வேலை பார்க்குற இடமா பார்த்ததில்லம்மா. படிப்பு சொல்லி கொடுக்குற அந்த காலேஜை கோயிலாதாம்மா நான் பார்த்தேன். இப்போ மொத்தமாக ஒரே அடியாக நான் லீவ் போட்டுட்டம்மா. ஏன்னா அந்த கோவிலில் கோட்டம் புகுந்துடுச்சும்மா. உங்களால் எத்தனை ஏழை குழந்தைங்க இலவசமாக படிச்சுதுங்க, நல்லா முன்னுக்கு வந்துதுங்க. இனிமே அதெல்லாம் நடக்காதுமா. தங்கதர காஞ்சனா சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா ரெண்டு பேரும் காலேஜ் ஹோட்டல் மாதிரி கடை மாதிரி வியாபார பொருளா மாத்த போறாங்கம்மா. அம்மா நான் நினைக்கிறது உண்மைன்னா சீக்கிரமே அங்க படிக்கிற ஏழை குழந்தைகளை அடிச்சு துரத்திடுவாங்கம்மா. அம்மா நம்ம ஜமீன் பேர் நிலைக்கணும்னா ஏழைங்களுக்கு பண்ற நல்லது இதே மாதிரி நீடிக்கணும்னா நீங்க அந்த காலேஜ் உங்க பக்கமா திருப்பிக்கணும்மா. அம்மா நல்லவங்க கையில அதிகாரம் இல்லாம இருக்குது எவ்வளவு பெரிய ஆபத்தோ அதவிட பெரிய ஆபத்து கெட்டவங்க கையில அதிகாரம் இருக்குறதாம்மா. இப்போ நம்ம காலேஜும் அந்த மாதிரி தான்மா. காஞ்சனா கையில சிக்கி இருக்கு, குரங்கு கையில சிக்கன பூமாலை செதராம அப்படியேவா இருக்கும்? இருக்காதுமா, இருக்கவே இருக்காதுமா. உங்க அப்பா அந்த காலேஜை சம்பாதிச்சு கொட்டுறதுக்காக கட்டலம்மா. ஏழைகளும் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக தான் கட்டினாரு. அந்த ஆசை கனவெல்லாம் அந்த காஞ்சனாவால சிதைய போதும்மா. நான் சம்பளத்துக்கு வேலை பார்த்தவன், புது நிர்வாகம் பிடிக்கல அதனால வேலையை விட்டுட்டேன். அந்த கர்வம் பிடிச்சவளை பார்க்க கூடாதுன்னு விலகிட்டேன். பாவம்மா, படிக்கிற அந்த ஏழை பசங்க என்னமா பண்ணும்? அம்மா நான் இந்த நைட்டே ஊரை விட்டே போயிடுறேம்மா. நம்ம காலேஜ் சீரழிஞ்சி போச்சேங்கிற வார்த்தை என் காதால கூட கேட்கக்கூடாது. நான் வரேம்மா. அம்மா நீங்க நினைச்சா மட்டும்தான் அந்த காலேஜ அந்த நாசக்கார கும்பல்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியுமா? எடுத்தோம் கொடுத்தோன்னு அந்த காலேஜை திரும்ப கேட்க தயக்கம் காட்டாதீங்கம்மா. உங்களை நம்பி நிறைய குழந்தைங்களோட எதிர்காலம் இருக்கும்மா. நீங்க மனசு மாறலன்னா அங்க எல்லாமே மாறிடுமா. நான் வரேம்மா. நீங்க மனசு மாறலன்னா அங்க எல்லாமே மாறிடும். என்ன பண்ண போற பாண்டியம்மா? காஞ்சனா வீட்டை கைப்பத்தினா அதனால யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவ காலேஜ கைப்பத்தினா ஏழை பசங்களோட படிப்பு மொத்தமும் பாதிக்குமே. போனா போகுதுன்னு நீ பொறுத்து போனது போதும் பாண்டியம்மா. இதுக்கு மேல ஏதாவது நடவடிக்கை நீ எடுத்தே ஆகணும்.